Welcome to our channel. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கேரட் பொரியல். அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சிருக்கேன். வெங்காயம் சும்மா கொஞ்சமாக கேரட் போட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் போட்ட கறி. இது சால்ட்டு அவங்கவுங்க தேவைக்கேற்ப டேஸ்ட் கேப்ப போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை, இந்த காயில் இருக்க தண்ணியை வெந்தால் போதும். அப்படி சப்போஸ் உங்களுக்கு காய் வேகலைன்னு தோணுனாலோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாலும் நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் வந்து நான் காரத்துக்கு குழந்தைங்க சாப்பிட்றதுனால காரத்துக்கு நான் ஒன்றும் போடலை, கருவேப்பிலை போட்டிருக்கேன். பெருங்காயம் பெருங்காயம் வந்து ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கணும், ரொம்ப வேண்டாம். இது வெந்ததும் நம்ம தேங்காய் போட்டுக்கோம். காய் வெந்துடுச்சு, தேங்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு காய் வெந்துடுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். கேரட்டு தேங்காய் போட்ட கறி ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இந்த பொரியல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது பேச்சுலர்ஸு ஆஃபீஸ் கோயத்துக்கு தான், கோயஸ்க்கெலாம் ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. எங்களுக்கு நீங்கள் எப்போவும் ஆதரவு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும், எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.